சூரியனின் நடந்தது என தொகுப்பின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திக்கின்றோம். 2021 ஆண்டு நவம்பர் மாதம் ஒரு வயதான அம்மா கேரளாவில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்துக்கு வருகிறார். வந்தவர் தனது மகனை 2-3 வாரங்களாக காணவில்லை என முறைப்பாடளிக்கிறார். அவர் அப்படி முறைப்பாடளிக்கின்ற போது மேலதிகமாக, என்னுடைய மகன் MBA பட்டப்படிப்பை முழுமை செய்யாத ஒரு நபர், நன்றாக படித்தவன், ஆங்கிலம் பேசக்கூடியவன், அதே நேரம் என்னுடைய மகன் போதை பழக்க வழக்கத்துக்கு அடிமையானவன் என்ற விஷயத்தையும் சொல்கிறார். அதே நேரம் சுற்றுலாவுக்காக கோவா உள்ளிட்ட பல இடங்களுக்கு செல்லக்கூடியவர் என்ற தகவலையும் போலீசாருக்கு முறைப்பாடாக வழங்கிவிட்டு வந்துவிடுகிறார். போலீசார் அந்த அம்மா வழங்கிய சில விஷயங்களை வைத்துக் கொண்டு தேட ஆரம்பிக்கிறார்கள். கம்பக்கம் இருக்கக்கூடிய காவல் நிலையத்துக்கும் அறிவித்து, இப்படியான இந்த வயதுடைய ஒருவர் காணாமல் போயிருக்கிறாரா, அல்லது காணாமல் போனதாக சொல்லப்படுகின்ற இந்த நபரின் வயதை ஒத்த சடலங்கள் எதுவும் கிடைத்திருக்கிறதா, விபத்தில் யாரும் சிக்கியிருக்கிறார்களா என்றெல்லாம் விசாரணைகளை போலீசார் ஆரம்பிக்கிறார்கள். ஆனால் எதுவுமே போலீசாருக்கு கிடைக்கவில்லை. இவருடைய மொபைல் போனை ட்ரக் செய்ய பார்க்கிறார்கள், அதுவும் அங்கே இடம்பெறாமல் போய்விடுகிறது. அந்த குறிப்பிட்ட காவல் நிலையத்துக்கு ஒரு பிரபலமான போலீஸ் அதிகாரி சசிதரன் என்பவர் வருகிறார். அவர் தனது கடமையிலே மிக நேர்மையாக கடுமையாக இருக்கக்கூடியவர் என்றது கேரளா முழுவதும் அறிந்து விடையும். பல இப்படியான விசாரணைகளை மிகச் சரியாக நடத்தி அதிலே வெற்றியும் கண்ட ஒருவர் தான் இந்த சசிதரன் என்று அழைக்கப்படுகின்ற போலீஸ் உயர் அதிகாரி. அந்த காவல் நிலையத்துக்கு அவர் வந்தவுடன் ஏற்கனவே நிலுவையில் இருக்கின்ற சில விசாரணைகளை அவர் ஆரம்பிக்கின்றார். அப்படி நடத்துகின்ற போது ஒரு நபர், எனக்கு எந்த விதமான தொடர்பும் கிடையாது, யாரோடும் எந்த தொடர்பும் கிடையாது, நான் யாரையும் கொலை செய்யவும் இல்லை, துன்புறுத்தவும் இல்லை, என்னை விட்டுவிடுங்கள், ஆனால் எனக்கு தெரிந்த ஒரே ஒரு விஷயம், அதை மாத்திரம் சொல்லிவிடுகிறேன் என்று போலீசாரின் அடி தாங்க முடியாமல் அவன் சொன்ன ஒரு விஷயம் இந்த விசாரணையை முடிவுக்கு கொண்டு வந்தது. என்ன என்று சொன்னால், எனக்கு தெரிந்த நண்பன் ஒருத்தன் தனது நண்பர்களோடு சேர்ந்து கோவாவுக்கு சென்ற வேளையில் சக நண்பனை கொலை செய்து விட்டு வந்து விட்டார்கள், அந்த உண்மை மட்டும்தான் எனக்கு தெரியும் என்று அவன் சொல்கிறான். எனவே இந்த காவல் நிலையத்தினுடைய பொறுப்பு அதிகாரியா இருக்கக்கூடிய சசிதரனுக்கு சந்தேகம் விழுந்து அந்த நபரிடம் மேலும் விசாரணைகளை ஆரம்பிக்கிறார். உயிரிழந்தவர் எந்த பகுதியைச் சேர்ந்தவர், எப்போது அந்த சம்பவம் நடந்தது, இது பற்றிய விசாரணைகளை எடுக்கும் போது அவர் கேரளாவைச் சேர்ந்தவர் என்றும், அவருடைய நண்பர்கள் போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடுகின்றவர்கள் என்றும் தெரிய வருகிறது. உடனடியாக காணாமல் போனதாக கூறப்படும் ஜான் லூயிஸுடைய நண்பர்கள் யார், உறவினர்கள் யார் என்று மீண்டும் தேட ஆரம்பிக்கிறார்கள் போலீசார். அப்படி தேடுகின்ற போது இந்த ஜான் லூயிஸுக்கு மிகவும் நெருக்கமான அனில், தோமஸ், விஷ்ணு ஆகிய 3 பெயருடைய பெயர் விவரங்கள் போலீசாருக்கு கிடைக்கிறது. போலீசார் இந்த மூவரையும் விசாரணைக்காக அழைக்கிறார்கள். விசாரணைக்காக அழைத்த போது ஆரம்பத்தில் அவர்கள் சொன்ன விஷயம், நாங்களும் ஜான் லூயிஸும் நெருங்கி நண்பர்கள், ஒன்றாகத்தான் இருப்போம், ஒன்றாகத்தான் எல்லா இடங்களுக்கும் போய் வருவோம், ஆனால் கடந்த 2-3 வாரங்களாக அவரோடு எந்த விதமான தொடர்பும் எங்களுக்கு இல்லை, அவரை பற்றி எதுவுமே தெரியாது என்று சொல்கிறார். எனவே போலீசாருக்கு சந்தேகம். போலீசாருடைய வளமையான கிடுக்குப்படி விசாரணையை ஆரம்பிக்கின்ற போதுதான் இந்த மூவரும் உண்மைகளை சொல்கிறார்கள். அதாவது அனில், விஷ்ணு, தோமஸ், அதிலிடம் காணாமல் போனதாக சொல்லப்படுகின்ற ஜான் லூயிஸ், இந்த நால்வருமே நெருங்கிய நண்பர்கள். இவர்கள் விடுமுறை நாட்களில் கோவா போன்ற இடங்களுக்கு சென்று அளவுக்கு அதிகமாக மது போதை, அதிநேரம் போதை பொருட்களை எடுத்துக்கொண்டு சந்தோஷமாக உல்லாசமாக இருந்துவிட்டு மறுபடியும் கேரளாவுக்கு திரும்புகின்றவர்கள் என்ற விடயம் தெரிய வருகிறது. அப்படி போதைப் பொருளுக்கு அடிமையாகி கேரளாவுக்கு சென்று இவர்கள் எப்போதும் சந்தோஷமாக இருந்தது போல, அன்றொரு நாள் இந்த நால்வருமே ஒன்றாக போய் அங்கே சந்தோஷமாக மது போதையிலே இருந்த போது, ஒவ்வொரு நாளும் மதுவையும் போதைப் பொருளையும் வாங்கி அருந்துகின்ற நாங்கள் ஏன் அதையே வியாபாரமாக செய்யக்கூடாது என்று திட்டம் போடுகிறார்கள். இந்த நால்வருமே இணைந்து போதைப் பொருட்களை நாங்களே கொள்ளுணர் செய்து நாங்களே விற்பனை செய்தால் அதிக பணம் கிடைக்கும் என்று அவரவருக்கு எவ்வளவு பணம் வியாபாரத்தில் போட முடியுமோ அவ்வளவு பணத்தை போடுகிறார்கள். ஏனைய மூவரும் பணம் போட்டாலும் கூட இந்த ஜான் லூயிஸ் என்பவர் பணம் போடவில்லை. பணம் போட கேட்டதற்கும் அப்போது தருகிறேன், இப்போது தருகிறேன் என்று ஒவ்வொரு முறையும் சொல்லிக் கொண்டே இருந்திருக்கிறார். அவர்கள் மூவரும் சேர்ந்து, நாங்கள் மாத்திரம் பணத்தை போடுகிறோம், இவன் பணமும் போடுவதில்லை, எதுவும் செய்வதில்லை, எங்களோடு வந்து இப்படி சந்தோஷமாக இருந்துவிட்டு போறதுக்கு நாங்கள் என்ன அவ்வளவு மோசமானவர்களா என்று நினைத்து, இவனை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும் என்று அந்த மூவரும் திட்டமிட்டு, ஒரு முறை வடக்கம் போல கோவாவுக்கு போய் வரலாம், வா போவோம் அப்படின்னு சொல்லி ஜான் லூயிஸை அழைத்துக் கொண்டு போகிறார்கள். அப்படி அழைத்துக் கொண்டு போய் அவர்கள் எப்போதும் போல மது அறிந்துவிட்டு சந்தோஷமாக இருந்த போது ஒரு மலையினுடைய உச்சிக்கு இந்த ஜான் தோமஸை அழைத்துக் கொண்டு போயிருக்கிறார்கள் இந்த மூவருமே. அதுவரைக்கும் ஜான் தோமஸுக்கு தெரியாது தன்னை கொலை செய்ய போகிறார்கள் தனது நெருங்கிய நண்பர்கள் என்று. மலை உச்சிக்கு போன பிறகு அங்கேயும் வைத்து, இந்த வியாபாரத்தில் நீயும் முதலீடு செய்ய வேண்டும், நீயும் பணம் தர வேண்டும், நீ மாத்திரம் பணம் தராமல் எப்படி இங்கிருந்து தப்பிக்க போகிறாய், நீயும் உதவி செய்தால் இந்த வியாபாரத்துக்கு இன்னும் பலமாக இருக்கும் என்று கேட்கிறார்கள். அதற்கும் ஜான் லூயிஸ் தன்னால் முடியாது என்று, அவன் ஏற்கனவே போதையில் இருந்ததன் காரணமாக அளவுக்கு அதிகமாக கோபத்தில் அந்த மூவரையும் திட்டி தீர்த்து விடுகிறான். இப்படி திட்டி தீர்த்தவுடன் கோபத்தில் அந்த மூவரும் சேர்ந்து அவனை
கடுமையாக தாக்கி அருகாமையில் இருந்த கல்லொன்றையும் எடுத்து அவன் முகம் சித்தையும் அளவுக்கு தாக்கி அந்த மலையிலிருந்து கீழே வீசி விடுகிறார்கள். வீசிவிட்டு இந்த மூவரும் வீடுகளுக்கு திரும்பி வந்து ஒன்றும் தெரியாது போல அமைதியாக இருந்து விடுகிறார்கள். முகம் சிதைந்து உடல் மலையிலிருந்து விழுந்ததன் காரணமாக அடையாளம் தெரியாமல் இருந்திருக்கிறது. இதன் காரணமாக பரிசாருக்கு அந்த உடலை வைத்துக் கொண்டு ஆள் அடையாளத்தை உறுதிப்படுத்த முடியாமல் போய்விடுகிறது. இதன் காரணமாக நீண்ட நாட்களாக அந்த உடலை பாதுகாப்பாக வைத்திருந்த போலீசார் ஒரு கட்டத்தில் அடையாளம் தெரியாத உடல் என்று கூறிவிட்டு அந்த உடலை புதைத்து விடுகிறார்கள். அதற்கு பிறகு அந்த விசாரணைகளும் அப்படியே அமைதியாகிவிட்டது. இந்த கொலை செய்த மூவருமே சந்தோஷமாக மீண்டும் தங்களது வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டார்கள் என்று இந்த மூவருமே கூட்டாக வாக்குமூலம் வழங்குகிறார்கள். அந்த மூவரும் குற்றத்தை ஏற்றுக்கொண்டதற்கு அமைவாக அவர்கள் மூவருக்குமே தண்டனை வழங்கப்பட்டது. நண்பர்களாக இருந்தாலும் பிழையான வழியிலே அவர்கள் செல்வார்களாக இருந்தால் அது இன்றைக்கும் பேராபத்தை ஏற்படுத்தும் என்பது இந்த உண்மை சம்பவத்தின் மூலமாக தெரிய வருகிறது. மீண்டும் ஒரு சூரியனின் நடந்தது என்ன தொகுப்பின் வாயிலாக சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.